ஸோ லேட் மேரேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஏன்னா லேட் மேரேஜ் பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்கு ஏஜிங்னால டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு இப்போ ஐடி ஃபீல்டில் காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரத்த ஓட்டம் எங்கேயுமே ப்ராப்பராக சரியாக போகாது. நிறைய பெண்கள் வந்து தப்பு பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பப்ளிக் டாய்லெட் சூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து யூரின் அடக்கி வச்சுப்பேன், மெயினாக தண்ணி குடிக்கணும், ஐயோ எனக்கு பீரியட்ஸ் பெயின்னு சொல்லி படுத்துருவாங்க. டியூரிங் பிரெக்னன்சி டைம் எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு வந்து எந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. ஸோ பழைய ஹார்மோன்ஸ் எல்லாமே தப்பு தப்பான சிக்னல் பிரெயின் கொடுக்கறதுனால எப்போ முட்டை எடுத்து வளரணும், எப்போ அதை வெடிச்சு வெளியே வரணும், எப்போ அதெல்லாம் கிளென்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லி மூளைக்கே தெரியாமல் போயிடும். ஹலோ அவர் வியூவர்ஸ், நான் சர்ணதா. பெண்கள் கணவரோடையும் சரி இல்லை ஃபேமிலியோடையும் சரி டாக்டர் கன்சல்டேஷனை போகும்போது சில கேள்விகள் கேட்க தயக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட கேள்விகளை தான் நான் இன்றைக்கி கேட்க போகிறேன். டாக்டர் யோக வித்யா ஃப்ரம் ஹெத்னிக் ஹெல்த் கேர். வணக்கம் மேம், இட்ஸ் ஆல்வேஸ் ப்ளஷர் டு மீட் யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து டாக்டர்கிட்ட, குறிப்பாக ஒரு பெண் டாக்டராக இருந்தால் இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கேள்விகள் தான் நான் வந்து இன்றைக்கி கேட்க போகிறேன். எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது, காமன் ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றி எங்களுக்காக ஒரு சின்ன ப்ரீஃப். ஓகே. இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா, இன் ஜென்ரல் பெண்களுடைய பூப்பு சுழற்சி வந்து ஆல்மோஸ்ட் அ மூன் சைக்கிள். இப்போது நிலா வந்து ஜென்ரலி 28 டேஸ் ஆகுது இல்லையா, ஒரு நோ மூனுக்கும் ஃபுல் மூனுக்கும். ஸோ அந்த மாதிரி பெண்களுடைய பூப்பு சுழற்சியும் 28 டேஸ்க்கு வந்து ஆவரேஜாக இருக்கிறது நார்மல். ஒரு சிலருக்கு 30 நாளைக்கோ 32 நாளைக்கோ அல்லது 26 நாளைக்கோ வந்து ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நார்மல். ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 3 மாதத்துக்கு ஒரு பீரியட்ஸ் தான் வருது, 6 மாதத்துக்கு ஒரு பீரியட்ஸ் தான் வருது அப்படிங்கிறது எல்லாமே இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 1 மாதம் முட்டைகள் சரியாக வளர்றதில்ல. அப்படி வளர்ந்தாலும் அந்தந்த மென்சுரேஷனில் அது சுத்தமாக வெளியே வராமல் உள்ளேயே நீர்க்கட்டிகளாக தங்கி அவங்களுக்கு பல விதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப அதிகமாகி இன்டர்ன் அது லுட்டனைசிங் ஹார்மோனை அதிகப்படுத்தி எல்லா பேன்க்ரியாஸ்லேருந்து உற்பத்தி ஆகிற இன்சுலினையும் இந்த லுட்டனைசிங் ஹார்மோன் பைண்ட் பண்ணி டெஸ்டாஸ்ட்ரான் அப்படிங்கிற ஆண்களுக்கான ஹார்மோன் ஒரு பெண்ணுக்கு அதிகப்படுத்தும். ஓகே. ஸோ அப்போது எம் பேட்டர்ன் பால்னஸ், ஸோ ஃப்ரண்ட் சைடில் 2 சைடுமே வந்து முடி கொட்டுறது, முகத்தில் வந்து பருக்கள் நிறைய ஏற்படுறது, ஒரு சிலருக்கு வந்து கழுத்தை சுற்றி திக்கனிங் ஆஃப் த ஸ்கின் ரொம்ப கருப்பாகிறது, இன்னும் சொல்ல போனால் கையில் காலில் திக்காக ஹேர் க்ரோத்து, ப்ளஸ் ஃபிசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா இன்சுலினையும் எல்லா டெஸ்டோஸ்டரோன் ஃபார்ம் பண்ண யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட் சுகர் ஹைட்டே போகும். ஸோ இந்த மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் பிசிஓஎஸ் இருக்கிறவங்க மெட்ஃபார்மின் கிளைகோஃபேஸ் போன்ற சுகர் டேப்லெட்ஸாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரைட் மெடிசன் ஃபார் பிசிஓஎஸ், நான் 5 வருஷமாக அதை எடுக்கிறேன் எனக்கு சரியாகலாமா, பட் அது வந்து சிம்டமேட்டிக்காக சுகர் அப்போதைக்கு குறைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த மருந்துனே தெரியாமல், சக்கரவேதிக்கான மருந்தே தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு தன்மை. இங்கே வெளியே கூப்பிட்டா கூட நீங்களாம் போயிட்டு வாங்க நான் வரல, அல்லது வந்து வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி அல்ல தம்பியாக இருந்தாங்க அவங்களோட தேவையில்லாமல் சண்டை போடுறது, அம்மா அப்பாட்ட கோச்சிட்டு தேவையில்லாமல் கொஞ்சம் அழுவுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது. ஸோ இந்த மாதிரி மூட் வந்து ரொம்ப வேவரியாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக அழகு ரீதியான பிரச்சனைகளுமே வந்து இந்த இரகுலர் பீரியட்ஸ் ஏற்படுத்தும். ஸோ அதனால் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கிறேன், எனக்கு பீரியட்ஸே வரலையா ஜாலி, ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு சில என்ன பண்ணுறாங்க, எனக்கு மாத்திரை சாப்பிட்டா பீரியட்ஸ் வந்துடுது, 5 மாத்திரை 12 மாத்திரை 22 மாத்திரை இந்த மாதிரி அட்டை மாத்திரை போட்டு கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு பீரியட்ஸ் வர வச்சா தே ஆர் ஃபீலிங் ஹாப்பி அல்ல சாட்டிஸ்ஃபைட். பட் அந்த மாதிரியான மருந்துகளை போட்டு அவங்க பீரியட்ஸ் வர வைக்கும் போது முட்டை வளர்ச்சியே இல்லாமல் ஜஸ்ட் எண்டோமெட்ரியல் லேயர் மட்டும்தான் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டே இருக்கும். அப்போ முட்டை வளர்ச்சி இல்லாதனால திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை நிற்காது, திருப்பி முட்டை வளர்ச்சிக்கான ட்ரீட்மெண்ட் தனியாக எடுப்பாங்க. இப்போ முட்டை வளர்ச்சி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது 1 மாதம் 100 முட்டை வளருதான், அவன் ஊசி போட்டு போட்டு 1000கணக்கான முட்டைகள் வெடிச்சு வெடிச்சு வெளியே வர வர சீக்கிரம் முட்டை தீர்ந்து போயிடும். இப்போ 30-35 வயசுக்கு மெனோபாஸ் வந்துடும், அப்புறம் டோனரைக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்டில் மெனோபாஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த இரகுலர் பீரியட்ஸை இனிஷியல் டேஸ் ஆஃப் பியூபர்ட்டி அட்டன் பண்ணி 1-3 மாதமே சரியாக பீரியட்ஸ் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயா அல்லது தைராய்டு ப்ராப்ளம்னால அவங்களுக்கு இன்டர்ன் பிசிஓஎஸ்னால இரகுலர் பீரியட்ஸ் வருதா, அல்லது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கர்ப்பப்பையில் வந்து ப்ராப்பராக சத்துக்கள் இல்லாமல் அந்த எண்டோமெட்ரியல் லேயராக சரியாக ஃபார்ம் ஆகாமல் பீரியட்ஸ் வராமல் இருக்கா, செரண்டரி லைஃப் ஸ்டைலா, இப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்து அதற்கான ரெமெடிஸ் வந்து அவங்க இனிஷியலி எடுக்கும்போது லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நம்ம பேசும்போது எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க. நார்மலாக வந்து யாராவது அது நார்மல் தான், ஏதோ எல்லாருமே டாக்டர் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது நார்மலாக
ஸோ ரெகுலர் பீரியட்ஸாக நார்மல் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பியூபர்ட்டிலேருந்தே அதை பார்த்து அதற்கான ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலையும் ஃபுட் ஹேபிட்ஸையும் தேவைப்பட்டால் யூட்ரஸ் கிளென்சிங் ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸையும் எடுத்து இருக்கக்கூடிய அந்த வளர்ந்த முட்டைன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள்லாம் கரைச்சி வெளியெழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து நார்மல் இல்லை அப்நார்மல் தான். ஸோ டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கான ப்ரிகாஷன்ஸை அவங்க எடுக்க வேண்டியது வரும் கண்டிப்பாக. அண்ட் இன்னும் நீங்கள் மென்ஷன் பண்ணல, நான் கேட்குறோம் அப்படின்னா அந்த ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் பெண்களுக்கு கம்மியாக இருக்குது இல்லை கம்மி ஆகிடுது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் இப்போ இந்த காலத்தில் ரொம்பவே அதிகரிச்சிட்ருக்கு, அது ஏன் மேம்? ஸோ மோஸ்ட்லி வந்து படிக்கிற பொண்ணுங்களுமே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, காலேஜ் ஒர்க்கிங் உமன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த நியூட்ரியண்டான ஃபுட் வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ரைஸு இப்படியே போயிடுது. இதில் வந்து யாருமே ஹாஸ்டலில் காய் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல, கீரை. வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அம்மா வந்து காலையில் லேட்டாக எந்திரிக்கிறாங்க, ஏதோ நூடுல்ஸை போட்டோமா பிரெட் ஜாம் போட்டு கொடுத்து விட்டோமா அப்படின்னு இருக்காங்க. ஸோ யாருமே வந்து அந்த காலம் மாதிரி ஒரு ஹெல்த்தை வந்து ஒரு பெரிய விஷயமா கருதாமல் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அப்படி இல்லாமல் ஜென்ரலாக ஒரு சத்துமாவு கஞ்சி குடிக்கலாம், அது ஈஸி டு ப்ரிப்பேர் தான். இப்போ நூடுல்ஸ் செய்கிறத விட அதுக்கு ரொம்ப ஸ்பீடாகவே முடியும். தண்ணியில் கரைச்சி ஜஸ்ட் கொஞ்சம் பாலையோ தேனையோ பணங்கள் கண்டோ போட்டு கஞ்சி குடிச்சிட்டு போகலாம். இல்லை மில்லட்ஸ், இப்போது சாமை தினை, குதிரைவாளி, ராகி, செவப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் மில்லட்ஸ் அதில் அரிசியுமே போட்டு மாவு மாதிரி அரைச்சி வச்சிட்டாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பேன் கேக் மாதிரி அவங்க கொஞ்சோண்டு பால் தெளித்து கொஞ்சம் பணங்கள் கண்டோ எதையோ போட்டு பிணைஞ்சு பேன் கேக் மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி டேஸ்டியான ஃபுட்டு இன்ஸ்டண்ட்டாக மேக் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் நம்ம தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை. இல்லை ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பால், ஒரு ரெட் பனானா, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் சாப்பிட்டாங்கனாவே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து பிரெட் தான் சாப்பிடுவேன், ஜாம் தான் சாப்பிடுவேன், நூல்ஸ் தான் சாப்பிடுவேங்கிறது இட்ஸ் ஸோ சில்லி. ஸோ அதனால் மோஸ்ட்லி ஹெல்த்தியான வேக்கு ஆஃப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஹீமோக்ளோபின் அப்படின்னாவே பெண்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 12 to 13 இருக்கும், ஆண்கள்லாம் 14 to 15 இருக்கலாம். ஸோ 12 to 13 ஹீமோக்ளோபின் மெயின்டைன் பண்ணுனா, ஹீமோக்ளோபின்னா ஹீம்னா அயன், குளோபின்னா ப்ரோட்டீன், அயன் அண்ட் ப்ரோட்டீன் டுகெதர் மேக்ஸ் ஹீமோக்ளோபின். ஸோ அயன் டேப்லெட் தனியாக சாப்பிட்றதுனால அப்சர்ப்ஷன் ப்ராப்பராக நடக்காது, எல்லாம் மோஷனில் கருப்பாக தான் வெளியாகும். ஸோ எப்பவுமே ஒரு அயன் கரண்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெந்தயம் அப்படின்னா வெந்த அயம்னு பேர். ஸோ இயற்கையாகவே இல்லை அயம்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து இருக்குது. ஸோ வெந்தய களி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து எல்லா டைப் ஆஃப் கீரையிலையுமே இரும்பு சத்து இருக்குது, டெய்லி ஒரு ஒரு கீரை சாப்பிட்லாம். ஸோ அது குறிப்பாக கடைஞ்சி சாப்பிடும்போது பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அயனும் சேர்ந்து உங்களுக்கு காம்பினேஷனாக ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும். டேட் சிரப் வித் ஹனின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஸோ டேட்ஸ் இருக்கக்கூடிய அயனும் மில்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனும் சேர்ந்து ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனாக அவங்க சாப்பிட்டு வரணும். குறிப்பாக மார்னிங் வந்து ஒரு 7 to 9 o'clock உள்ள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அப்போ தான் 9 to 11 வந்து நம்மளோட ஸ்பிளீன் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி ஹீமோக்ளோபின் வந்து சிந்தசிஸ் பண்ணுறதே நம்மளோட ஸ்பிளீனும் போன் மேரோ தான். ஸோ அந்த ஆர்கின் வந்து அந்த டைமில் இயங்கும் போது தான் அது நடக்கும். அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அதனால் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ காலையில் 7 to 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடணும். நம்மளுடைய சொன்ன மாதிரி ஜஸ்ட் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக எடுத்துக்கும் போது அதுக்கான முழு நியூட்ரியன்ட்டுமே வந்து கிடச்சிடும். ஸோ அதன் மூலமாக அவங்க பெண்கள் ஹீமோக்ளோபின் மெயின்டைன் பண்ணிவிட்டு குறிப்பாக ரத்த ஓட்டத்தை அடி வயிற்றுக்கு செலுத்தணும். இப்போ அந்த காலத்தில் நல்லா அம்மியில் இப்படி உட்காந்து அரைச்சாங்க. ஸோ வயிற்றுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் போச்சு, மாவாட்டுறதுலாம் வந்து கல் அரைச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது உட்காந்துக்கிற போஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட்ஸ் போஸ்டர்லாம் நல்லா உட்காந்து பண்ணும்போது அடிவயிற்கு ஆட்டோமேட்டிக்காக பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்றைக்கி எல்லாமே வந்து யாருமே அடிவயிற்றுக்கு ரத்த ஓட்டம் போகிற மாதிரி எந்த பொசிஷனுமே ஒரு செகண்ட் கூட பண்ணுறது டெய்லி. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கர்ப்பப்பைக்கு ப்ராப்பராக ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த வளர்ந்த முட்டைகளும் கிளென்ஸ் அவுட் ஆகாமல் எல்லா விதமான கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுமே வருது. ஸோ அதனால் பெண்கள் வந்து ஸ்குவாட்ஸ் எக்ஸசைஸ், இப்போ தோப்பு காரணமோ அல்லது ஜென்ரல் ஸ்குவாட்ஸோ பண்ணலாம், பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ குனிஞ்சு நிமிடுற மாதிரி ஏதோ கூட்டுறதோ தொடக்கதோ அந்த மாதிரி வேலைகள் செய்யும் போது கண்டிப்பாக கர்ப்பப்பை வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க ஜென்ரலாக வந்து பெருங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பணங்கள், பனங்கருப்பட்டி, இது மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பீரியட்ஸ் டைமில் ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு காலைல எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னாவே கர்ப்பப்பையில் கூடிய அதிகப்படியான காற்று எல்லாமே வந்து நீங்கும். பெருங்காயமும் சரி பூண்டும் சரி அழுக்குகளை வந்து வெளியே தள்ளும் கர்ப்பப்பையை. ஸோ கூட வந்து பணங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கர்ப்பப்பை கிளென்ஸ் பண்ணுறதுக்குமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன காம்பினேஷன் இல்லை க்ரானிக்காக எனக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது, நான் வந்து 3 மாதத்துக்கு தான் எனக்கு பீரியட்ஸே வருது, மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறவங்க சித்த மதத்தில் மலை வேம்பாதி தைலம் அதை வந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பீரியட்ஸ் டைமில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுலேயுமே வந்து கர்ப்பப்பை சுத்தமாகி நீர்க்கட்டிகளாக சரி கர்ப்பப்பை கட்டிகளாக சரி கருக்குள்ள அடைப்புகளாக இருந்தாலும் சரி கிளென்ஸ் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிதான இயற்கையான விஷயங்களே வந்து கிளியர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் விளக்கெண்ணை குடித்தா வயிறு பேதி ஆகுதுல, அந்த மாதிரி இந்த மருந்துகள் நான் சொன்னது எல்லாமே கர்ப்பப்பை குறிப்பாக மெடிக்கல் ஆயில்ஸ் எல்லாமே வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சில ரெமெடிஸ் சொல்லியிருந்தீங்க வீட் ஹோம் ரெமெடிஸ், பட்
ஒரு பயம் என்ன இருக்குன்னா குழந்தை பெற்றுக்கிறதுல சில பிரச்சனைகள் வருமா, இரகுல பீரியட்ஸ் இருந்தா அப்படின்றது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, அதை எப்படி நம்ம கவர் பண்ணிக்கலாம்? ஓகே, இப்போ இரகுல பீரியட்ஸ் வந்து பியூபர்ட்டிலேருந்தே இருக்குது, மாத்திரை சாப்பிட்டா தான் பீரியட்ஸ் வரும்னு சொல்லி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போடுறவங்களுக்கெல்லாம் மார்பகத்தில் கட்டிகளும் கேன்சர்லாம் கூட நிறைய வருது. ஸோ கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ்னு போட்டிங்கன்னா நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸே சொல்லுது. ப்ளஸ் வந்து இரகுல பீரியட்ஸ் இருந்தால் ஏன் குழந்தை நிற்காது அப்படின்னா, பிசிஓடிங்கிறது ஏற்கனவே ஒரு ஒரு மாதம் வளர்ந்த முட்டை வெளியே வெளியே வராமல் உள்ளே தேங்கிடுது. ஸோ அதன் மூலமாக ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ ஏற்கனவே முட்டை வளர்ந்து இருக்கிற இடத்துல நம்ம பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்காது புதுசாக முட்டை வளர சொல்லி. ஸோ அப்போ புதிதாக முட்டைகள் உற்பத்தி ஆனதுன்னு குழந்தை நிற்கும். ஸோ முட்டை வெடிச்சு வெளியே வராமல் அந்த நிலையில் குழந்தை நிற்காது. ஸோ அப்படியே இன்கேஸ் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகிடுது அப்படின்னா, அந்த ஏற்கனவே இருக்கிற பழைய முட்டையோட தேக்கம், பழைய ஹார்மோன்ஸோட தேக்கம் என்ன பண்ணுன்னா, கரு வந்து களைச்சிடும். ஸோ போதுமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொடுக்காது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வளர்ச்சி இருக்காது, ஆனோவிலேஷன், சரியான குவாலிட்டி ஆஃப் த எக் நல்லா இருக்காது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லேட் மேரேஜ், இப்போ 40 வயசில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் எக்கோட குவாலிட்டி நல்லா வீரியமாக இருக்காது. அப்போது சரியாக எக் வளரல அப்படிங்கிற பட்சத்தில் ஏஎம்ஹெச் லெவல், ஆன்டிமுடியன் ஹார்மோன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ப்ளஸ் அந்த கர்ப்பப்பிடி உள் படலை வந்து ஒரு ஒரு மாதமும் வளரும். ஒரு குழந்தைய தங்கிறதுக்காக ஒரு பெட் லேயர் ஃபார்ம் ஆகும், அது வந்து 9 to 11 நம்ம மெயின்டைன் ஆகும். முட்டை சரியாக வளர்ச்சி அடைஞ்சு அதுலேருந்து ஹார்மோன் சுரந்தால் தான் இந்த எண்டோமெட்ரியம் வளரும். ஸோ அந்த பிரச்சனைகளால் இந்த படலை வந்து சரியாக திக்காக பெட் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் ரொம்ப தின்னாக ஃபார்ம் ஆகும்போது குழந்தை பிளான்ட் ஆனாலும் மிஸ்கரேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் லேட் மேரேஜ் இல்லாமல் ஏர்லியாக மேரேஜ் பண்ணி ப்ராப்பராக டைமில் குழந்தை பேர் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயமா இருக்கு. அண்ட் லேட் மேரேஜஸ் பற்றி நம்ம பேசும்போது, இப்போ லேட் மேரேஜஸ் ஆர் பிகமிங் வெரி காமன் அப்படின்னு தான் சொல்லுவோம். எல்லாருமே வந்து ஆஃப்டர் 30 தான் மேரேஜ் பண்ணிக்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க காமனாக. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த குழந்தை பெற்றுக்கிறதையும் தாண்டி லேட் மேரேஜஸில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஸோ லேட் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஏன்னா லேட் மேரேஜ் பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்கு ஏஜிங்னால டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட செல்ஸ் எல்லாமே வந்து புத்துணர்ச்சி அடையிறதுக்கு தாமதிக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங்னால பழைய செல்கள் தங்க ஆரம்பிக்கும். அப்போது ஒரு புத்துணர்ச்சி இல்லாத நிலையில் எக்கோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிட்டே போகும். ஆண்களாக இருந்தாங்கன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி குறைஞ்சிட்டே போகும். ஸோ அந்த மாதிரியான டைமில் லேட் மேரேஜ்னால நிறைய இஷ்யூஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரெக்னன்சி டைமில் டயபெட்டிஸ் வருது, ப்ரெக்னன்சி டைமில் ப்ளட் ப்ரெஷர் ஷூட் அப் ஆகுது, ப்ரெக்னன்சி டைமில் தைராய்டு வருது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே லேட் மேரேஜில் ரொம்ப நிறைய பார்க்க முடியும். ப்ளஸ் அவங்களுக்கு அப்டாமினல் வால் மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தளர்வடைகிறதுனால சமயத்தில் குறை பிரசவம், 6 மாதத்துலேயோ 7 மாதத்துலேயோ வந்து பர்த் ஆகுது, ஸ்டில் பர்த் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதனால் எப்பவுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் பேபியும் ஒரு 35 இயர்ஸ்க்குள்ளே செகண்ட் பேபியும் இருக்கிறது ரொம்ப நல்லது. லீஸ்ட் டு லீஸ்ட் 38 இயர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து ப்ரெக்னன்சி சைல்ட் பர்த் எல்லாத்தையும் முடிக்கிறது நல்லது. ஸோ சைல்ட் பர்த் பிஃபோர் 30 அப்படின்னா, இஸ் தேர் எ ஸ்பெசிஃபிக் ஏஜ் இந்த ஏஜில் பண்ணால் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? அப்படி பார்த்தா கண்டிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி 18 தான். ஸோ 18 to 20 அப்படிங்கிறது, ப்ளஸ் ஆண்களுக்கு 21 அப்படிங்கிறது வந்து இப்போது ஜென்ரலாக ரெக்கார்ட் வைஸே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் தி ஸ்பெர்மும் சரி, மென்ஸ்க்கு வந்து ஹை பீக் ஆஃப் டெஸ்டாஸ்டரான் அச்சீவ் ஆகிற டைமே வந்து 19 to 20 தான். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து இட் கிராஜுவலி ஸ்லோஸ் டவுன். ஸோ ஒரு டீனேஜ் பருவத்தில் ஒரு 18 to 20 ஒரு வேகமான ஒரு ஸ்பீடில் இருப்பாங்க பசங்களாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி பொண்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட அழகு எல்லாமே வந்து அது இப்போ வெளியே வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்து அந்தளவுக்கு எக்கெல்லாம் குவாலிட்டியாக நல்லா சுரந்துட்டுருக்கு ஹார்மோன்ஸை. ஸோ அதுதான் வந்து வெளியே பிரதிபலிக்குது. ஸோ அதுதான் அகத்தின் உலகம் முகத்தில் தெரியும்னு சொல்கிற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு ஃபேஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த ஏஜ் வந்து ப்ராப்பரான ஏஜ்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் 18 to 20 to 25 இயர்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் பேபி இருக்கிறது ஆக்சுவலி ஓகே குட். ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தை வந்து நல்ல ஆயுட்காலத்தோட நல்ல ஒரு இம்யூன் சிஸ்டத்தோட ப்ளஸ் எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதுலேயும் ஜாஸ்தி. இந்த எஸ்பெஷலி 21st century மோஸ்ட்லி எல்லாருமே ஒர்க்கிங் விமனாக தான் இருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட்ஸும் சரி ஒய்ஃப்ஸும் சரி ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது 9 to 6 ஃபுல்லாக ஒரே பொசிஷன்லேருந்து லேப்டாப் பின்னாடி ஒர்க் பண்ண வேண்டியது வருது அண்ட் ஓவர் டைம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதனால் பெண்களுக்கு வர நோய்கள் என்ன, அதிலிருந்து அவங்க எப்படி பாதுகாத்துக்கலாம்? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல், இப்போ ஐடி ஃபீல்டில் காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரத்த ஓட்டம் எங்கேயுமே ப்ராப்பராக சரியாக போகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாப்பிட்ட ஃபுட் சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் ஒரு ஆமா விஷயம் மாதிரி டாக்ஸின்ஸ் கன்வெர்ட் ஆகி பித்தமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த அதிகப்படியான பித்தம் அப்படிங்கிறது பாடி ஹீட். ஸோ ஹீட் வந்து அதிகமாக அதிகமாக கர்ப்பப்பை வந்து சூடாகும், ப்ளஸ் காற்று நிறையா தங்க ஆரம்பிக்கும் கர்ப்பப்பையில். அப்போ உள்ளிருக்கூடிய மென்ஸ்ட்ரல் ப்ளட் வந்து கட்டியாக மாறி ஃபைப்ராய்டையோ அல்லது ஃபெலப்பின் டியூப் பிளாக்கையோ நீர்க்கட்டிகளையோ வந்து உருவாகிறதுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஆனால் செடென்டரி லைஃப் ஸ்டைல் வந்து அட்லீஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்காங்க அல்லது வீட்டில் ஹோம் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே
அட்லீஸ்ட் ஆஃப்டர் த ஒர்க் வந்து அவங்க ஒரு 1 hour அவங்கள வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணலாம், ஒரு இடத்துல ஸ்கிப்பிங் பண்ணலாம், அல்லது முடிஞ்ச டைம் இருந்தால் ஒரு கிரவுண்டில் போய் வாக் பண்ணலாம், பார்க்கில் போய் வாக் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட் வந்து 45 to 60 minutes வந்து டெய்லியும் பண்ணும்போது அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக எல்லா ஒரு ஒரு செல்லுக்குமே வந்து போகும். அப்போ ஒரு ஒரு செல்லுமே ஆக்சிஜன் நிறைய போகும்போது அதெல்லாம் புத்துணர்ச்சி அடையும் போது ஏஜிங்கே வந்து அவங்களால ஸ்லோ டவுன் பண்ண முடியும். அடுத்தது வந்து கர்ப்பப்பைக்கு அதிகமான ரத்த ஓட்டம் போகிற மாதிரியான எக்ஸசைஸையும் வந்து பண்ணும்போது அந்த இடம் வந்து நல்லா கிளென்ஸ்டாக இருக்கும். மேலும் வந்து அவங்க ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காற்று சம்மந்தமான உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு இந்த மாதிரியான வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து அவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா கேஸ்னாலேயும் ஹீட்னாலேயும் தான் வந்து கர்ப்பப்பையில் கட்டிகள் வர்றதாக சித்த மருத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நிறைய பெண்கள் வந்து தப்பு பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து யூரின் அடக்கி வச்சுப்பேன், நான் வந்து காலேஜில் இருந்தாலும் சரி ஆஃபீஸ் வந்து வீட்டுக்கு போய் தான் நான் போவேன். ஸோ இப்படி வந்து யூரின் வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ண கண்டிப்பாக உடல் வந்து ஹீட் ஆகும். ப்ளஸ் யூரின் பைக்கு பின்னாடி தான் கர்ப்பப்பை இருக்குது. ஸோ இதனோட ஹீட் வந்து அதை தாக்கி தாக்கி அந்த மென்சுரல் பிளட்டை கட்டியாக மாற்றும். ப்ளஸ் பத்தாததுக்கு கான்ஸ்டிபேஷன், மோஷனும் சரியாக போகாமல், தண்ணி நிறைய குடிச்சா அதையும் கிளென்ஸ் அவுட் பண்ணாமல், ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடாமல் மோஷன் 2 நாளைக்கு 3 நாளைக்கு போவாங்க. ஸோ அப்போ அந்த மலமும் தங்கி தங்கி இந்த யூரினும் தங்கி தங்கி நடுவில் கூடிய கர்ப்பப்பைக்கு அந்த ஹீட் போய் போய் டாக்ஸின்ஸ்னாலையும் அந்த வெப்பத்தினாலையும் கர்ப்பப்பையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். ஸோ பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கு ப்ராப்பராக ஒரு 20 கிலோ உடல் எடை இருக்காங்களா, 1 லிட்டர் தண்ணி, 40 கிலோ இருந்தால் 2 லிட்டர், 60 கிலோ இருந்தால் 3 லிட்டர், 80 கிலோ இருந்தால் 4 லிட்டர். ஸோ இந்த மாதிரி 3 to 4 லிட்டர்ஸ் ஆகுது டெய்லியும் தண்ணி குடிக்கணும். அடுத்தது மோஷன் வந்து ஃப்ரீயாக காலையில் போகிற மாதிரி பார்க்கணும். அடுத்தது 45 minutes to 1 hour ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட்டோ ஒரு எக்ஸசைஸோ பண்ணி வேர்க்கணும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வரது யூரின், மோஷன், ஸ்வெட்டு. ஸோ இது மூணுமே வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் சாப்பிட்றது தான் அதோட டாக்ஸின்ஸ் தான் வெளியே வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், பட் நம்மளோட பழைய ஹார்மோன்ஸும் ஸ்வெட் வழியாக வெளியே வரும், பழைய ஹார்மோன்ஸ் யூரின்லேயோ மோஷன்லேயோ கூட வெளியே வரும், நம்மளோட பழைய டெட் செல்ஸ், கேன்சர் செல்ஸும் மோஷனில் வெளியே வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாள் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க தான் கேன்சர் வருது. நான் கேன்சர் பேஷன்ஸ்லாம் விசாரிக்கும் போது நான் வந்து 4 வருஷமாகவே எனக்கு சரியாக மோஷன் போகுது, 1 வாரத்துக்கு 1 தான் போவேன்லாம் சொல்லுவாங்க. ரைட். ஸோ அந்த கேன்சர்ஸ், ஏன்னா எல்லாருக்கும் கேன்சர் செல்ஸ் இருக்கும், அது டெய்லி டெய்லி ஃப்ரெஷ் அவுட் ஆயிடணும். ஆகாமல் உள்ளே அதோட கவுண்டிங் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒரு இடத்துல போய் காலனி மாதிரி கூடி தான் கட்டிகள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் பேசிக் கிளென்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சில எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் கர்ப்பப்பைக்கு போகிற மாதிரியான எக்ஸசைஸ், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் பெண்கள்? பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வஜ்ராசனம் பண்ணலாம், எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஐடலாக. அடுத்து ஜென்ரலாக அவங்க வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம், ஸ்குவாட்ஸு, தோப்பு காரணம், இதெல்லாமே வந்து கர்ப்பப்பைக்கு அதிகமான ரத்த ஓட்டத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த அவ்வளோ ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்காக இருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் பெட்டராக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இன்னுமே செரண்ட்ரியாக இருக்கேன், எனக்கு வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, முட்டி ரொம்ப வலிக்குது, அதனால் வாக்கிங் கூட போக முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் தண்ணி நிறைய குடிக்கலாம். ஸோ தண்ணி வந்து குடிக்க குடிக்க ரத்த ஓட்டம் அதிகமாகிட்டே இருக்கும், கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ யூரின் மூலமாகவாது ஒரு சைடு நஞ்சுக்கள் வெளியே போகும், ப்ளஸ் பிளட் சப்ளை வந்து ஜாஸ்தி ஆகும் இல்லையா, தண்ணி குடிக்கும்போது டைலூட் ஆகி பிளட் ரொம்ப தின் ஆகும்போது நல்லா ஸ்பீட் பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அப்போ வெயிட் லாஸும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் ஃபேட் வந்து ஆல்வேஸ் ஆக்சிடைசேஷனில் தான் பேர்ன் ஆகும். ஆக்சிடைசேஷன்னா ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணி தான் பேர்ன் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் பிராணாயமாவது ஃபாலோ பண்ணலாம். பிராணாயமம் வந்து 1:4:2 ரேஷியோவில், இப்போ இன்ஹேல் பண்ண ஒரு கவுண்ட் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கு 4 counts, எக்ஸேல் பண்ணுறதுக்கு 2 counts. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு வந்தாலே எல்லா செல்லுக்கும் ஆக்சிஜன் போகும். ஆக்சிஜன் போகிறது மூலமாக எக்ஸஸான ஃபேட் எல்லாமே வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸில் பேர்ன் அவுட் ஆகும். ஸோ அதன் மூலமாகவும் ஒருத்தவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். நைஸ். ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸசைஸாக இருக்கணும், அது முடியாத பட்சத்தில் வந்து வாட்டர் குடிக்கணும், அதுவும் இல்லைன்னா உட்காந்த இடத்துலையே வந்து மூச்சு நல்லா இழுத்து இழுத்து உள்ளுக்கு தக்க வச்சு அப்புறம் வெளியே விடணும். நாங்கள் ஒரு வந்து சொன்னாலே அதை ஃபாலோ பண்ண மாட்டோம், இதில் 3 சொன்னீங்கன்னா. இல்லை இதில் பிராணாயாமத்துலையும் ப்ரீதிங் எக்ஸசைஸ்லையும் எக்ஸைல் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு கவுண்ட் தான் நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க, 4 counts உள்ள ரிட்டர்ன்ஸ் பண்ணுறீங்க, பட் இன்ஹேல் பண்ணுறது ஒரு கவுண்ட் தான், எக்ஸைல் பண்ணுறது 2 counts. ஸோ எக்ஸைல் பண்ணுறதன் மூலமாக ஃபேட் பேர்ன் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலுமே மூச்சு வாங்கி தானே நம்ம அந்த ஃபேட் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணுறோம். ஸோ இதே தான் பிராணாயாமத்துலையும் அதே ப்ராசஸ் தான் நடக்குது. மென்ஸ்ட்ருவேஷன் டைமில் வந்துட்டு ஹை பிளட் ஃப்ளோஸ் இருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருக்காங்க, இஸ் இட் நார்மல் ஆர் இஸ் இட் ஃபைன்? ஃப்ளோ, மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து 3 to 5 days வந்து ஒரு ப்ராப்பரான ஃப்ளோ இருக்கிறது நார்மல். பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ப்ளீடிங், ஒரு நாளைக்கே வந்து 5 pads மேலே மாத்திர அளவுக்கும், அல்லது 5 நாளைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு மென்ஸ்ட்ரேஷன் டேஸே வந்து பார்த்திங்கன்னா
டென் டேஸ்க்கு மேலே ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கிறது வந்து அப்நார்மல். ஸோ இந்த மாதிரி என்ன எக்ஸஸான ப்ளீடிங் வந்து யாருக்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையுடைய உள்சோர் வந்து ரணமாகி புண்ணாயிடும். இப்போ வயிற்றுக்குள்ளே எப்படி புண்ணாயிடுச்சுன்னா, வயிற்றுக்குள்ளேயே ரத்தம் கசிஞ்சு அவங்களுக்கு ஆக்கல் பிளட் டெஸ்ட்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ரெட் செல்ஸ் எல்லாம் வந்து மோஷனில் வெளியே வரும். ஓகே, ஸோ அல்சர் ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கர்ப்பப்பையுடைய உள்சோர் அல்சர் ஆகிறது தான் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருந்தாலே ஓவர் திக்கனிங் ஆகும் அந்த உள்ளர்கூடிய லேயர், அதனாலேயும் ஓவர் ப்ளீடிங் ஆகும். ஸோ ஒன்று அவங்களுக்கு எக்ஸஸான பாடி ஹீட் அதிகமாகி, கர்ப்பப்பையில் ஜாஸ்தியாக காற்று ப்ளஸ் ஹீட் அதிகமாகி புண்ணுனால ஓவர் ப்ளீடிங் ஏற்படலாம், இல்லை அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸால். ஸோ இது ரெண்டு காரணத்தில் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓவராக ஃப்ளோ போயிட்டுருக்கு அப்படின்னா ஆயுர்வேதிக் ப்ரிப்பரேஷனில் அசோகரிஸ்டம் யூஸ் பண்ணலாம், அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் ஆகும், உள்ளிருக்கூடிய ரணங்கள் ஆறும். பட் ஓவராக திக்கினிங் ஆயிடுச்சு, பல்கி யூட்ரஸ் ஆயிடுச்சு, ஒரு 9 to 11 எம்எம் மெயின்டைன் ஆகிற எண்டோமெட்ரியம் 25 mm கிட்ட வந்து வளர்ந்து கர்ப்பப்பையோட அளவே பெருசாயிடுச்சு, பீரியட்ஸே வரல, அப்படி இருக்கும்போது அசோகரிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அசோகரிஸ்டம் அப்படின்னா கர்ப்பப்பைக்கு நல்லது, ஸோ நான் அசோகப்பட்ட பவுடர் வாங்கி கஷாயம் வச்சு குடிக்கிறேன், அசோகரிஸ்டம் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கிற கண்டிஷன் வேர்ஸ் பண்ணிப்பாங்க. அசோகரிஸ்டம் நல்லது தான், பட் யாருக்கு அதை கொடுக்கணும்னு இருக்கு. ஏன்னா இதுல நிறைய குழப்பங்கள் நடந்து நிறைய பேஷன்ஸே நான் பார்த்துருக்கேன். ஓகே, நான் வந்து பீரியட்ஸே என்ன 3 months வரல அசோகரிஸ்டம் குடிச்சம்பாங்க, பீரியட்ஸ் வராமல் இருந்ததுக்கு எதுக்கு அசோகரிஸ்டம் குடிச்சிங்க, ஓவர் ப்ளீடிங் போயிட்டு இருந்தால் அதை குடிக்கணும். ஸோ அதுலேயே வந்து நிறைய கன்ஃபியூஷனில் தேவையில்லாமல் தெரியாமல் எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன், டாக்டரே ஒரு சிலர் தெரியாமல் கூட அதை கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது, பட் மக்கள் வந்து அவேர்னஸாக இருக்கிறது நல்லது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸஸான ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணுறாங்க, ஸோ அதன் மூலமாக ஹீட் ஜாஸ்தி ஆகும், அதனால கூட அவங்களுக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் ஆகிட்டே இருந்ததுன்னா அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிட்டே போகும், முகலாம் வெளுப்பாகும், ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரியான அதர் இஷ்யூஸ்லாம் வரும். பட் இப்போதைக்கு எனக்கு வந்து இருக்கிற எண்டோமெட்ரியோசிஸ் எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப டயர்டாக மயக்க வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உப்பு சர்க்கரையாவது கையில் வச்சு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எலக்ட்ரோலைட்ஸ் மாதிரி குடிக்கலாம், இல்லை எலக்ட்ரோலைட்ஸ் வாங்கி குடிக்கலாம், வாட்டர்மெலன் ஜூஸ் இந்த மாதிரி ஹைட்ரேட்டடாக ஏதோ ஒன்று வச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா தலை சுற்றி மயக்க வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, குறிப்பாக வெளியே ட்ராவல் பண்ணுற பெண்கள் பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க, வெயில் நடப்பாங்க, மாற்றி மாதிரி திடீர்னு தலை சுற்றி அப்படி நிற்பாங்க. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க ஹீமோக்ளோபின் லெவலையும் மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ அந்த எக்ஸஸ் ப்ளீடிங் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இருக்கா, சில விஷயங்கள் சாப்பிடலாமா அப்பார்ட் ஃப்ரம் த எலக்ட்ரோலைட்ஸ்? ஓகே, ஓவர் ப்ளீடிங்கை நிறுத்தணும் அப்படின்னா தோப்பான விஷயங்களும் செய்யணும், அதுதான் அசோகப்பட்ட. அதுக்கப்புறம் மாசிக்காய் சாப்பிட்லாம், மாசிக்காய் சூரணம் வாங்கி ஜஸ்ட் தேனில் கலந்து சாப்பிட்லாம், திரிபலா கஷாயம் குடிக்கலாம், வாழைப்பூ சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் மாதுளம்பழம் உள்ளிருக்கூடிய தோல் வெள்ளையாக மெலிசாக இருக்கலாம், அதோட சேர்த்து அரைச்சி குடிக்கும்போது அதுக்கூடிய தூர்ப்பம் வந்து பிளட் வந்து நல்லா திக்கனிங் பண்ணி கொஞ்சம் ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடி வயிற்றுல தொப்புள்ள எல்லாம் நைட்டில் விளக்கெண்ணை போட்டு தூங்கும்போது அந்த கர்ப்பப்பையுடைய சூடு தணிஞ்சு ஓவர் ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் மென்ஸ்ட்ரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம், அந்த பெயின், ஈவன் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அந்த பெயின் ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த பெயின் தணிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் நார்மலாக சாப்பிட்றது வந்து வெந்தயம், பட் அது ப்ராப்பரான கியூரா? வெந்தயத்தை தவிர வேறு என்ன எடுத்துக்கலாம்? ஓகே, ஜென்ரலாக கர்ப்பப்பை வந்து சூட்டுனால தான் வந்து அந்த பெயின் இருக்குது. ஸோ சந்தனக்கட்டை நல்லா பியூராக கிடச்சிதுன்னா நல்லா இழைச்சி ஒரு 2-3 மிளகு அளவுக்கு பாலில் கரைச்சி கொஞ்சோண்டு தேன் ஊற்றி குடிக்கும்போது அந்த சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கர்ப்பப்பையுடைய சூட்டை தணிச்சிரும். ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பீரியட்ஸ் பெயின், ஈவன் ப்ரெக்னென்சி டைமில் கூட அவங்களுக்கு சுண்டி இழுக்கிற மாதிரிலாம் பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் பிண்டோர் பற்றின ஒரு செய்யுள்ள கூட இருக்குது. ஸோ அதுக்கே வந்து சந்தனமும் வெண்தாமரையினுடைய பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதையும் போட்டு கொதிக்க பாலில் கொதிக்க வச்சுட்டு தேனில் கலந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ கர்ப்பப்பையுடைய சூட்டுனால தான் பெயின் வருது. ஸோ அது தனிக்க சந்தனம், சாஃப்ரான், அப்புறம் ஒயிட் லோட்டஸோட அந்த பெட்டல்ஸ், இது மூணில் எது கிடைச்சாலும் சரி, அல்லது மூணுமே கிடைச்சாலுமே பாலில் போட்டு குடிக்கலாம். அதன் மூலமாக அவங்களுக்கு ஈஸியாகவே அந்த கர்ப்பை சூடு தணியும் போது அந்த கிராம்ப்ஸ் எல்லாமே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளஸ் நம்மளே சொன்ன மாதிரி விளக்கெண்ணையோ நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ வந்து அடிவயத்தில் போடும்போது பீரியட்ஸ் பெயின் சப்சைட் ஆகும். மெயினாக தண்ணி குடிக்கணும். ஈவன் பீரியட்ஸ் பெயின் சொல்லி படுத்துருவாங்க, போய் லீவெல்லாம் போட்டு தூங்கிடுவாங்க, ஆனால் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பப்போ சிப் பண்ணிகிட்டே வாட்டர்னா நல்லா அந்த ஹீட் வந்து சப்சைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பெயின் ரிலீவ் ஆகும். ப்ளஸ் ஜூஸஸ் நிறைய, ஆரஞ்சு ஜூஸ், நெல்லிக்காய், லெமன் ஜூஸ், ஏதோ ஒரு ஜூஸ் அவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிராம்ஸ் கண்ட்ரோல் ஆகும். மாத்திரை வாங்கி வலி மாத்திரை சாப்பிட்டா தான் பெயின் போகும்லாம் கிடையாது. ஓகே, ஸோ நம்மளாம் சைக்கலாஜிக்கலாக மாத்திரை தான், ஆமாம், அப்படி இல்லாமல் சில ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கும்போது தானாகவே அது கண்ட்ரோல் ஆயிடும். அண்ட் இன்னொரு விஷயம், மென்ஸ்ட்ரேஷன் டைமில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, யோகாலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு ரீசனாகவே சொல்லி எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இல்லை ஆக்சுவலாக பீரியட்ஸ் டைமில் எக்ஸசைஸ் பண்ணலாம், அதாவது வந்து அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது இன்னும் கொஞ்சம் கர்ப்பை சுத்தமாக தான் ஹெல்ப் பண்ணும். பட் அந்த டைமில் வந்து யோகாவில்
ரிவர்ஸ் பிளட் ஃப்ளோ ஏற்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து கிராவிட்டியில் தான் கர்ப்பை நல்லா கிளென்ஸ் அவுட் ஆகிட்டு இருக்கும், பட் நம்ம ஆன்டி கிராவிட்டியாக கால் ரெண்டு இடுப்போடு சேர்த்து சர்வாங்காசனம் பண்ண என்ன ஆகும், கீழே போயிட்டு இருக்கிறத திருப்பி ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகும்போது சரியாக ஃப்ளோ வெளியே போகாமல் அழுக்குகள் உள்ள தங்கும், டியூப்லாம் பிளாக் ஆகும், ஃபெலப்பின் டியூப் பிளாக் வரும், அதனால் இன்ஃபர்டிலிட்டி ஏற்படும். ஸோ அதனால் ரிவர்ஸ் எக்ஸசைஸ் அதாவது பிளட் ஃப்ளோ ஏற்படுத்தக்கூடிய சர்வாங்காசனம் அதுபோல் லெக் ரைஸ் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். இது மற்றபடி ஜென்ரலாக வாக்கிங் போகிறது, அதர் எக்ஸசைசஸ் பண்ணுறது, ஸ்குவாட்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கர்ப்பை கிளென்ஸ் ஆகும். அண்ட் எக்ஸசைஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன்னா, டியூரிங் ப்ரெக்னென்சி டைம் எக்ஸசைஸ் பண்ணலாமா, யோகாசனம் பண்ணலாமா? ஜென்ரலாக வந்து நிறைய பேர் நார்மல் டெலிவரிக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு வந்து எந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்லோவான வாக்கிங் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ். ஏன்னா ஒரு கரு வந்து ஃபெலப்பின் டியூப்ல தான் வந்து உருவாகுது, 7-14 நாள் அங்கே ஒரு ஜைகோட்டா கன்வெர்ட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் நகர்ந்து வந்து கரு புதைதல் கருப்படி உள் சுவரில் போய் பிளான்ட் ஆகி இம்ப்ளான்ட் ஆகி வளருது. ஸோ இந்த அதுவே வந்து நகர்ந்துகிட்டு இருக்கும், அந்த செல்லெல்லாம் நவந்து அதோட இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகும். இதுக்கே வந்து 2-3 மந்த்ஸ் ஆகும். அது நவரனாக நம்மளும் ஓவரா நவந்துக்கிட்டே இருந்தோம்னா மிஸ்கேரேஜ் ஆகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு வந்து ரொம்ப சிவியரான எக்ஸசைஸோ அல்லது எக்ஸசைஸே பண்ணக்கூடாது. ஜெனரலாக வாக்கிங் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு வந்துடலாம். ஓகே, ஆஃப்டர் 3 மந்த்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் யோகா இன்ஸ்ட்ரக்டரோடையோ டாக்டரோட கன்சல்டேஷனில் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரோட்டோகாலுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து ஒரு துணையோட பண்ணும்போதோ அல்லது கிளாஸ் குரூப் கிளாஸஸ் போய் ஜாயின் பண்ணி பண்ணும்போதோ கண்டிப்பாக எந்த இஷ்யூஸும் இருக்காது. நார்மல் டெலிவரிக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஸ்ட்ரிக்ட் நோ, அதுக்கப்புறம் கண்டிப்பாக செகண்ட் 3-6 மந்த்ஸ் ப்ராப்பராக ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். அகெயின் 3-6 மந்த்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. ஸோ எனி டைம் டெலிவரி கேன் ஹேப்பன். அப்போ அந்த டைமில் வந்து ரொம்ப சிவியர் எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. அண்ட் நான் இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டது, வென் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு காமனாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன், அது உண்மையாக வந்து? கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டிலேருந்து மெனோபாஸ்குள்ளார நிறைய பெண்களுக்கு ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த உமன்ஸ் ஆஃப் ஃபேஸிங் பிசிஓஎஸ். ஸோ இதில் பிசிஓஎஸ் பிசிஓடி ஒன்றான்னு கேட்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். பிசிஓடினா இட்ஸ் அ ஓவரியன் டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம்னா பிசிஓஎஸ். ஸோ இந்த டிசீஸில் வந்து செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கிறதுனால அது சிண்ட்ரோம் சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இதில் பிகாஸ்ன்னு சொல்லுவாங்க அப்ராடில், பிசிஓஎஸ் பிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட நாட்டில் பிசிஓடின்னு சொல்லி இதை காமனாக சொல்கிறோம். பிசிஓடினா என்னது, அதுக்கான சிம்டம்ஸ்? பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், பாலினா நிறையா, சிஸ்டம்னா வளர்ந்த முட்டை, இது ஓவரிலே தேங்கிறதுனால அதுக்கு பேர் ஓவரியன் டிசீஸ். ஸோ இந்த வளர்ந்த முட்டை அந்தந்த மென்ஸ்ட்ரேஷனில் கிளென்ஸ் அவுட் ஆகாமல் உள்ளே பழைய முட்டைகள் வளர்ந்து வளர்ந்து தங்கிட்டு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தி செட் ஆஃப் சிம்டம்ஸே ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ஃபாலு, பிம்பிள்ஸு, முகத்தில் நிறைய மீசதாடி வளருது, கழுத்தை சுற்றி கருப்பாகிறது, அடிக்கடி வேக்சிங் பண்ணுற மாதிரி கையில் காலில் திக்கான ஹேர் க்ரோத்து, இந்த மாதிரி செட் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து வெளிப்படையாக தெரியுதுல, அதனால் அதுக்கு பேர் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து அதோட காமன் சிம்டம்ஸ் அல்லது மீனிங் ஃபார் பிசிஓஎஸ். ஸோ அதனால ஏற்படுற பிரச்சனைகள் என்ன உடம்புக்கு, பெண்களுடைய உடம்புக்கு? ஸோ இது வந்து நான் வெளிப்புறமாக தோற்றம் எல்லாமே பிரச்சனைகள் தான். ஸோ அடிக்கடி த்ரெட்டிங் பண்ணோம், வேக்சிங் பண்ணோம், ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு உட்காந்து க்ரீம் போட்டுட்ருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்பப்பையில் சூடாகி ஜாஸ்தி வெள்ளப்படுறது இருந்ததுன்னா கண்ணை சுற்றி கருவளை வரும், அது தெரியாமல் அவங்க வெளி க்ரீம் போட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வெளிப்புறமாகவே நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது அழகு சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்து அவங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாகிட்டே போகும், சாப்பிட்றாங்களோ சாப்பிடையோ அதிகமாக வெயிட் அதிகமாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் ஷூட் அப் ஆகும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, இது இல்லாமல் மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ உடல் சார்ந்து மனம் சார்ந்து அழகு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பிசிஓடினால ஏற்படும். பிசிஓடி எதனால ஏற்படுது அண்ட் அதுக்கான கியூர் என்ன? பிசிஓடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பட் இந்த ஜென்ரேஷனில் நம்ம நிறைய பிராய்லர் கோழி சாப்பிட்றது, பாலில் மாடு நிறைய பால் கொடுக்குன்னு சொல்லி போடக்கூடிய ஊசிகள், அது நமக்கு இன்டெரக்டாக மில்க் மூலமாக எடுத்துக்கிறோம், எல்லாமே ப்ரிசர்வ் ஃபுட்டு, நிறைய கலர் பவுடர்ஸு. ஸோ அதில் கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட பிளட்டில் தங்கி தங்கி அது வந்து பழைய ஹார்மோன்ஸோட பைண்ட் ஆகி வெளியே விடாது. ப்ளஸ் லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத ஒரு காரணம், ஏன்னா லிவர் வந்து நம்ம டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுதுங்கிறோம், பழைய ஹார்மோன்ஸ் வெளியேற்றுற லிவர் தான். அப்போது நம்ம அதிகமாக லோட் கொடுத்துட்டே இருக்கோம், அன்டைமில் சாப்பிட்றோம், அதுவும் ஃபேட்டி ஃபுட்டாக சாப்பிட்றோம், அப்போ லிவரே ஃபேட் ஆகிடுது. லிவர் தான் வந்து ஸ்டோர் பைல் செக்ரேஷன் ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்ற ஃபேட்டை எமல்சிஃபிகேஷனுக்காக அந்த கால் பிளட்லேருந்து போய் டக்ட் மூலமாக கலக்கும் பைல்லாம் நம்ம சாப்பிட்ட ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறது. பட் லிவரே வந்து திணறி ஃபேட் டெபாசிட் ஆகிடுச்சுன்னா என்னாகும், நம்ம ப்ராப்பராக ஃபேட்டும் என்ன சொல்ற டைஜஸ்ட் ஆகாது, ப்ளஸ் ஓவர்லோட் ஆகும்போது பழைய ஹார்மோன்ஸை லிவர் வந்து வெளியேற்றுறதுக்கு தவறிடுது.
பழைய ஹார்மோன்ஸே உடம்புக்குள்ள சுற்றி இருந்தால் பிரெயின் சிக்னல் தப்பு தப்பாக போகும். ஏன்னா ஹார்மோனுங்கிறது ஒரு மெசேஜை மூளைக்கு எடுத்து போகும். ஸோ பழைய ஹார்மோன்ஸ் எல்லாமே தப்பு தப்பான சிக்னல் பிரெயின் கொடுக்கறதுனால எப்போ முட்டை அடுத்து வளரணும், எப்போ அதை வெடிச்சு வெளியே வரணும், எப்போ அதெல்லாம் கிளென்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லி மூளைக்கே தெரியாமல் போயிடும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கேருந்து ப்ராப்பராக பிட்யூட்டரியிலேருந்து மாஸ்டர் சேனல்லேருந்து வந்தால் தான் தைராய்டு ஒர்க் ஆகும். தைராய்டுலேருந்து சுரக்கிற ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக இருந்தால் தான் ஓவரிக்கு போய் அதுலேருந்து சிக்னல் வந்து க்ரோ ஆகும். திருப்பி இந்த பழைய ஹார்மோன்ஸ் எல்லாமே வெளியே இருந்தால் தான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சிக்னல் வந்து தொடரும். ஸோ இந்த சைக்கிளில் வந்து டிஸ்டர்பன்சஸ் இருக்கும்போது பிரச்சனைகள். அதனால லிவர் நல்லா கிளென்ஸாக வச்சுக்கணும். ஸோ பிசிஓஎஸ் இருக்கிற பீரியட்ஸ் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பேதி எடுக்கலாம், குடல் சுத்தமாகும். அடுத்து ரத்த சுத்திக்கான மருந்துகள் எடுக்கலாம். அடுத்து லிவருக்கான கீழே நெல்லிக்காரி சாலை இந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கலாம். டோட்டலி கர்ப்பப்பை கிளென்ஸ் பண்ணுற மலைவேம்பாதி தைலமோ வேற ஒரு சில மருந்துகளோ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணி ரெகுலர் கொண்டு வர முடியும். ஸோ பிசிஓடிக்காக இந்த மெஷர்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு இது கிடைக்கும். மேம், யூட்ரஸ் ரிமூவல் அப்படின்றது காமனாக பண்ணுற ஒரு சர்ஜரி. நிறைய பேர் உங்ககிட்ட இந்த நிறைய கேள்விகள் கேட்டிருந்திருப்பாங்க. பட் எனக்கு நான் நார்மலாக கேள்விப்படுற விஷயம் என்னென்னா, அதனால் ஏற்படுற சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது தான். ஸோ யூட்ரஸ் ரிமூவல்னால ஏற்படுற டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஸோ யூட்ரஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கோங்களேன். நிறைய பெண்கள் வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கே வந்து தயங்குவாங்க. ஸோ அது கடைசி வரைக்கும் என்னோட இருக்கட்டுமே அப்படின்னு. ஏன்னா ஒரு தாய்மை கொடுக்கக்கூடியதே ஒரு விஷயம் அதுதான். ப்ளஸ் அந்த யூட்ரஸ் ரிலேட்டடான அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய முட்டைகள் வளரும்போது தான் பெண்களுக்கான ஹார்மோன்ஸ் சுரக்கும். அந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக சுரந்தால் தான் ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுலேருந்து வெளிப்படையான அந்த ஹேரோட அழகுலேருந்து போனோட டென்சிட்டி மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து பெண்களுக்கு வந்து ஜாஸ்தியாக கொலஸ்ட்ரால் அதிகரித்து ஹார்ட் அட்டாக் வராமல் ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்மளை தடுத்து மெனோபாஸ் வரைக்கும் வச்சுக்குது. ஸோ முட்டைகளே இல்லாமல் போகும்போது மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஜாஸ்தியாக. பட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வயசில் கூட ஹார்ட் அட்டாக் வரும். பெண்கள் நீங்கள் ஜாஸ்தியாக ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு கர்ப்பப்பை அது சார்ந்த அந்த சினைப்பை அதில் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கும். ஸோ இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு காரணத்தினால ஒவ்வொரியோடு சேர்த்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் எதுவுமே சுரக்காது. அப்போ டோட்டலாக வெஜினல் ட்ரைனஸ் ஆகும். எந்த விதமான லிபிடோ செக்ரேஷன்ஸும் இல்லாமல் அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அடுத்தது அவங்களோட போன் டென்சிட்டி எல்லாமே வந்து குறைஞ்சி வீக் ஆகி சீக்கிரமாக வந்து எலும்பு தேய்மானம், சீக்கிரமாக ரிங்கிள் ஸ்கின், இல்லை ரொம்ப ட்ரை ஸ்கின், ப்ளஸ் டிப்ரெஷன். ஏன்னா டெஸ்டோஸ்ட்ரான்லேருந்து ஈஸ்ட்ரோஜன்லேருந்து எல்லாமே டோட்டலாக கட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிப்ரெஷன், மன வலிமை குறையிறது, தேவையில்லாமல் அழுகிறது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு உள்ளாயிருவாங்க. அடுத்தது கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் கிட்னியெல்லாம் சீக்கிரம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்த நிரப்புறதுக்கு கிராவிட்டி மூலமாக மற்ற மேலே இருக்கிற ஆர்கன்ஸ் கீழே இறங்கி டிஸ்போசிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் 90% ஆஃப் த உமன்ஸ் வந்து கர்ப்பம் எடுத்ததுக்கப்புறம் நான் முன்னாடி செஞ்ச வேலை கூட இப்போ செய்ய முடியல, ரொம்ப லெத்தாஜிக் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிறைய இஷ்யூஸ் ரொம்ப வர்றத வழியே இல்லை, டோட்டலாக கேன்சர் வந்து இவ்வளோ ஸ்டேஜ் அப்படின்னா எதுக்கேன் இருமோ. இப்போ சின்ன சின்ன கட்டி ஃபைப்ராய்டு இருக்குன்னா கர்ப்பம் எடுக்கிறேன். ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் இருக்குன்னா ஒரு ட்ரை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சர்வாங்காசனம் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணலாம், அப்டமின் வால் டைட்டனிங் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணலாம், அதுக்கான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் இன்டர்னல் தூர்ப்பான மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ட்ரையே கொடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக அதை கோயிங் ஃபார் சர்ஜரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ ஏன் தான் எடுத்தமோ அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் அது சர்ஜரி அப்படிங்கிறது ஈஸியான வேலை, டக்குன்னு கட் பண்ணி தூக்கி போடுறது. அதுக்கு முன்னாடி தெர் ஆர் டூ மெனி ஆப்ஷன்ஸ், அதை கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஐ திங்க் இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே கேள்விப்படுறது வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுறேன்ற விஷயம் நான் கேள்விப்படுறேன். பட் அதை தாண்டி அதுக்கான ரெமெடிஸ் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன் கேஸ் ரொம்ப வேர்ஸாக இருந்தால் மட்டுமே அந்த ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். பெண்கள் வந்து சில விஷயங்கள் டாக்டர் போய் கேட்கறதுக்கு தயக்கப்படுவாங்க, பிகாஸ் அவங்க தனியாக வந்திருக்க மாட்டாங்க, ஃபேமிலியோடையோ இல்லை ஹஸ்பண்டோடையோ அப்படி இருக்கும்போது பல க்வெஸ்சன்ஸ் கேட்க முடியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இந்த ஒரு எபிசோட் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் மேம்.